السلام عليكم ورحمة الله وبركاته. பெண்களுக்கு ஏற்படும் உதிரப்போக்கு சம்பந்தமான ஐயங்களும் தெளிவுகளும். முதலாவது மாதவிடாய். இது ஒரு இயற்கையான இரத்தம். ஒரு பெண்ணின் கற்பரையின் ஆழத்திலிருந்து குறித்த சில நாட்களுக்கு வெளிப்படுகின்றது. அல்லாஹ் கருவில் வளரும் குழந்தைக்கு இதை உணவாக்கியுள்ளான். ஒரு பெண் இவ்வாறு கருவறையிலிருந்து வெளிப்படும் இரத்தத்தை கண்டால் அது மாதவிடாய் ஆகும். அதற்கு குறித்த வயதெல்லை கிடையாது. அதேபோல் அது எத்தனை நாள் நீடிக்கும் என்பதையும் வரையறுக்க முடியாது. மாறாக ஒவ்வொரு பெண்ணும் தனது மாதவிடாய் காலத்தை அனுபவத்திலேயே தீர்மானித்துக் கொள்வாள். பொதுவாக இது 6 அல்லது 7 நாட்கள் நீடிக்கின்றது. மாதவிடாய் முற்று பெற்றது என்பதற்கு அடையாளமாக வெள்ளை நிற திரவம் வெளியே வருவதை வைத்துக் கொள்ளலாம். அப்படி இல்லாவிட்டாலும் கூட இரத்தப்போக்கு முற்றாக நின்றுவிட்டால் மாதவிடாய் காலம் முடிவடைந்துவிடும். மாதவிடாய் காலத்தில் ஒரு பெண் நோன்பு, தொழுகை ஆகியவற்றை விட வேண்டும். பின்னர் நோன்பை மாத்திரம் திரும்ப கவா செய்ய வேண்டும். அடுத்து தொடரான உதிரப்போக்கு, இஸ்திஹாவா, அதாவது மாதவிடாய் காலத்தை தாண்டி தொடராக நீடிக்கும் இரத்தப்போக்கு. மாதவிடாய் இரத்தம் எது, அதை தாண்டி நீடிக்கும் இரத்தம் எது என்பதை அறிய சில வழிகள். மாதவிடாய் இரத்தம் கருப்பாகவும் அடர்த்தியாகவும் வெளிப்பட்ட பின் உறையாதும் காணப்படும். மற்ற இரத்தமானது செந்நிறமாகவும் மென்மையானதாகவும் உறையாத நிலையிலும் காணப்படும். தொடரான உதிரப்போக்கால் பீடிக்கப்பட்ட பெண் நோயாளி என்று கணிக்கப்பட்டு தொழுவதற்கும் நோன்பு நோற்பதற்கும் அவளுக்கு அனுமதி உண்டு. ஒவ்வொரு தொழுகைக்கும் அதன் நேரம் வந்தவுடன் வுது செய்து கொள்ள வேண்டும். மேலும் தேவைப்படின் 2 தொழுகைகளை ஒன்றாக சேர்த்தும் தொழுது கொள்ளலாம். மேலும் வளமையாக மாதவிடாய் ஏற்படும் நாட்களில் மாத்திரம் இப்பெண் நோன்பையையும் தொழுகையையும் விட வேண்டும். மாதவிடாய் காலத்தையும் தொடர் உதிரப்போக்கு நிலைமையையும் வித்தியாசப்படுத்தி கணக்கிடுவது எப்படி? இதற்கு 3 நிலைகள் காணப்படுகின்றன. 1, தொடர் உதிரப்போக்கு ஏற்படுவதற்கு முன் மாதவிடாய் நாட்கள் பற்றி அறிந்த பெண். இவள் வளமையான மாதவிடாய் நாட்களில் தொழுகை, நோன்பு ஆகியவற்றை நிறுத்தி அதன் பின்னரான நாட்களில் குளித்ததன் பின்னால் தொழுகையை நிறைவேற்ற முடியும். 2, மாதவிடாய் நாட்கள் பற்றி தெரியாதவள். இப்பெண் 2 இரத்தங்களுக்கிடையில் வித்தியாசப்படுத்த முடியுமாக இருந்தால் ஹயதுடைய அறிகுறியுள்ள நாட்களில் தொழுகையை தவிர்த்து ஏனைய நாட்களில் தொழுகையை நிறைவேற்ற முடியும். 3, மாதவிடாய் நாட்கள் பற்றியோ அல்லது வித்தியாசப்படுத்தவோ முடியாத பெண். இப்பெண் பெரும்பாலும் 6 அல்லது 7 நாட்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தொழுகை, நோன்பு போன்றவற்றை தவிர்த்து பின்னர் தொழ முடியும். அடுத்ததாக பிரசவ இரத்தம், அதாவது பிரசவத்தால் கருவறையிலிருந்து வெளிப்படும் இரத்தம். இது எத்தனை நாட்களும் நீடிக்கலாம். பெரும்பாலும் 40 தினங்கள் நீடிக்கும். உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள், நபி அவர்கள் காலத்தில் பிரசவ இரத்தப்போக்குள்ள பெண்கள் 40 தினங்கள் தொழாமல் காத்திருப்பார்கள். எனவே ஒரு பெண் இது பற்றிய சட்டதிட்டங்களை அறிய முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் வணக்கங்களை சரியாக நிறைவேற்றி சுவன வெற்றியையும் அடைய முடியும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.